ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இஷ்டமா சமைக்கலாம் சேனலுக்கு மீண்டும் உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கி ரேஷன் அரிசியில் நல்லா சாஃப்டாக புசு புசுன்னு எப்படி இட்லி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் ரேஷனோட புழுங்குல் அரிசியும் பச்சை அரிசியோட கரெக்டான ரேஷியோ நான் சொல்லியிருக்கேன். அது கூடவே எவ்வளோ உளுந்து போடுறதுன்னு சொல்லியிருக்கேன். இந்த மெஷர்மெண்ட்டில் ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா நல்ல சாஃப்டான இட்லி செஞ்சிடலாம். இது வரைக்கும் இஷ்டமாக சமைக்கலாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலீன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டெய்லி நான் போடுற வீடியோஸ் உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரத்துக்கு பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஒரு பெரிய குண்டா எடுத்துடலாம். அதில் நான் இந்த டம்ளரில் வச்சு தான் அரிசி உளுந்து எல்லாமே அளந்து எடுக்க போகிறேன். இந்த டம்ளரில் 6 டம்ளர் ரேஷன் புழுங்கல் அரிசி எடுத்துக்கிறேன். அஞ்சாவது, அடுத்தது 6வது, பார்த்திங்கன்னா 6 டம்ளர் புழுங்கல் அரிசி எடுத்திருக்கேன். இதுக்கு 2 டம்ளர் பச்சரிசி எடுத்துக்கலாம். கை நரைச்ச கல்லுப்பு போட்டுட்டு தண்ணி ஊற்றி நல்லா கழுவி எடுக்கணும். புழுங்கல் அரிசி கலர் பார்த்திங்கன்னா லைட்டாக எலோயிஷ் கலரில் இருக்கும், வலுவலுவாகவும் இருக்கும். இந்த அரிசியை நல்லா கை வச்சு கசக்கி கசக்கி கழுவணும். 6லிருந்து 7 முறையாவது நல்லா கழுவி எடுக்கணும். ஊற வைக்கிறதுக்கு தண்ணி ஊற்றும்போது தண்ணி நல்லா வெள்ளையாக இருக்கணும். இப்போ பாருங்கள், நான் ஃபஸ்ட்டு டைம் கழுவி எடுக்கும்போது தண்ணியோட கலர் எந்த அளவுக்கு இருக்குன்னு. நான் ஒரு 6 முறை கழுவி எடுத்திருக்கேன். இப்போ பாருங்கள், அரிசியோட கலரே மாறியிருக்கு. இதில் ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் போட்டுக்கலாம். அரிசி நல்லா முங்குற அளவுக்கு நிறையா தண்ணி ஊற்றி ஊற வச்சு எடுக்கணும். இந்த அரிசியை 8 மணி நேரம் நம்ம ஊற வைக்க போகிறோம். உளுந்து இப்போவே ஊற வைக்க போகிறதில்ல. 7 மணி நேரத்துக்கு அப்புறம் இன்னொரு பவுலில் அதே டம்ளரில் ஒரு டம்ளர் உளுந்தெடுத்து இதை ஒரு முறை நல்லா கழுவி எடுத்துக்கலாம். உளுந்து முங்கிறதுக்கு கொஞ்சம் மேலே அளவுக்கு தண்ணி ஊற்றி வச்சுட்டு ஃப்ரிட்ஜிலேயே ஊற வச்சு எடுக்க போகிறோம். அரிசி மாவு அரைச்சி எடுக்கிற வரைக்குமே ஃப்ரிட்ஜிலேயே உளுந்து ஊறட்டும். 8 மணி நேரத்துக்கு அப்புறம் பாருங்கள் எந்த அளவுக்கு ரேஷன் அரிசி நல்லா ஊறி வந்திருக்குதுன்னு. இதை நான் கிரைண்டரில் 2 பேஜாக அரைச்சி எடுக்க போகிறேன். அதனால் இன்னொரு பவுலில் கொஞ்சமாக டிரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு கிரைண்டரை ஆன் பண்ணிவிட்டு கிரைண்டரில் போட்டு அரைச்சி எடுக்க போகிறேன். பாதி அளவுக்கு அரிசி கிரைண்டரில் போட்டுட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சி எடுத்துக்கணும். ரொம்ப கெட்டியாக அரைக்கக்கூடாது, அப்போது இட்லி நல்லா கல் மாதிரி இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி தண்ணி ஊற்றி பாருங்கள், நல்லா இந்த அளவுக்கு தண்ணியான கன்சிஸ்டன்சியில் இட்லி மாவு அரைச்சி எடுக்கணும். அதே சமயத்தில் நல்லா கொர கொர கொரன்னு இருக்கணும். கையை வச்சு இது போல் தேய்ச்சோம் அப்படின்னா நர நரன்னு இருக்கணும். இது போல் எல்லா அரிசியுமே அரைச்சி எடுத்துட்டு உளுந்தையும் நான் ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்திருக்கேன். உளுந்தும் நல்லாவே ஊறியிருக்கு. அதே கிரைண்டரில் உளுந்தையும் போட்டு அரைச்சி எடுக்க போகிறேன். உளுந்து அரைக்கும் போது உளுந்து ஊற வச்ச அந்த ஜில்லான தண்ணியை ஊற்றி ஊற்றி நல்லா அரைச்சி எடுக்கணும். அப்போ தான் உளுந்து நல்ல உபரியாக நிறைய வரும். இப்போ உளுந்து பார்த்தீங்கன்னா நல்லா அரைப்பட்டு நல்ல புஸ்ஸுன்னு வந்திருக்கு. இதை வேற ஒரு குண்டால் எடுத்து வச்சுட்டு அரைச்சி வச்சிருந்த அரிசி மாவில் போட்டு ஒன்றா கலக்கி எடுக்க போகிறோம். உளுந்து பாருங்கள் எந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சியில் இருக்குன்னு. ரொம்ப அதிகமாகவும் தண்ணி ஊற்றக்கூடாது. அரிசியும் உளுந்தையும் ஒன்றா சேர்த்து கலக்கி விடணும். கரண்டி வச்சு கலக்கிறத விட கையை வச்சு கலக்கினோம் அப்படின்னா இன்னும் நல்லா ஃபர்மெண்ட் ஆகும். கீழே இருக்கிற அரிசி மாவு எல்லாமே நல்லா முழுமையாக மேலே வர அளவுக்கு நல்லா கலந்து எடுத்துக்கணும். இந்த இட்லி மாவை மூடி வச்சுட்டு இன்னொரு 8 மணி நேரம் ஃபர்மெண்டேஷனாக விட்டுடலாம். 8 மணி நேரத்துக்கு அப்புறம் பாருங்கள் நல்ல சூப்பராக பொங்கி வந்திருக்கு. மாவு கலக்கும்போது நம்ம உப்பு சேர்த்தலை. எப்போ இட்லி தோசை போட போகிறோமோ அந்த சமயத்தில் உப்பு போட்டு கலந்துட்டுக்கலாம். மேலே நல்லா நொர நொறையாக சூப்பராக இருக்குது. இதை கரண்டி வச்சு நல்லா ஒரு முறை முழுமையாக கலந்துட்டுக்கணும். நான் கலக்கிறது போலவே நல்லா கலந்துட்டுக்குங்க. இந்த எல்லா மாவுலேயுமே உப்பு போட போகிறதில்ல. இப்போ நான் எந்த அளவுக்கு இட்லி போட போகிறனோ அதை தனியாக இன்னொரு பவுலில் நான் எடுத்து வச்சுக்க போகிறேன். மீதி மாவை எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுக்க போகிறேன். ஒரு வாரம் கூட நம்ம பயன்படுத்தலாம்.
எடுத்து வச்சிருக்கிற மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டு கரண்டி வச்சு நல்லா கலக்கி விட்டுக்குங்க. ரொம்ப கெட்டியாக இருக்குது அப்படின்னா தேவையான அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றுங்க. இட்லி மாவு ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் கெட்டியாக புசுன்னு இருந்தால் தான் இட்லியும் நல்லா புசு புசுன்னு நல்லா வரும். மாவை நல்லா நான் பாருங்க நல்லா பீட் பண்ணுறேன் பாருங்க, இது போல் நல்லா கரண்டி வச்சு ஒரு வாட்டி நல்லா பீட் பண்ணிவிட்டு இட்லி பாத்திரத்தில் ஊற்றிடலாம். இந்த இட்லி பாத்திரத்தில் ஊற்றுறதுக்கு முன்னாடியே இந்த இட்லி குண்டாவில் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுருங்க. தண்ணி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் தான் இந்த இட்லி பிளேட்டை நம்ம உள்ளே வைக்கணும். கொதிக்கிறதுக்கு முன்னாடி வச்சிங்க அப்படின்னா இட்லி கல் மாதிரி இருக்கும். தண்ணி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் தான் நான் வைக்கிறேன். இதை 10 நிமிஷம் ஆன்லையும் 5 நிமிஷம் சிம்லையும் வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும். ஆஃப் பண்ணதுக்கு அப்புறமா நான் ஒரு 10 நிமிஷம் அப்படியே ஆற விட்டுட்டேன். அதுக்கப்புறமா எடுத்தாலுமே நல்லா சூடாக இருந்தது. இதில் கொஞ்சமாக தண்ணி தொளிச்சிட்டு ஸ்பூனை வச்சு எடுத்தோம் அப்படின்னா பாருங்கள் எவ்வளோ சூப்பராக கழுண்டு வருதுன்னு, நல்லா புசு புசுன்னு இருக்குது இட்லி, நல்லா சாஃப்டாக பஞ்சு போல் இருக்குது. எல்லா இட்லியுமே நான் இது போல் டீமோல்டு பண்ணிவிட்டு சர்வ் பண்ணிடலாம். நீங்களும் நான் இந்த வீடியோவில் சொன்னது போலவே ரேஷன் புழுங்கல் அரிசியும் பச்சரிசியும் மட்டும் வச்சே இது போல் நல்லா புசு புசுன்னு இட்லி செஞ்சிடலாம். கடையில் வாங்கின இட்லி அரிசியை நம்ம பயன்படுத்தணுங்கிற அவசியமே இல்லை. இப்போ நான் உங்களுக்கு இட்லி பிச்சு காமிக்கிறேன், உங்களுக்கு உள்ளே பார்த்தாவே தெரியும் எந்த அளவுக்கு நல்லா வெந்து வந்து எவ்வளோ புசு புசுன்னு இருக்குன்னு. இதையுமே இன்னும் ரெண்டாக பிச்சு காமிக்கிறேன் பாருங்கள், நல்லா பர்ஃபெக்டான இட்லி ரெடி பண்ணியாச்சு. நீங்களும் இது போலவே இட்லி செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். இஷ்டமாக சமைக்கலாம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டெய்லி நான் போடுற வீடியோஸ் உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரத்துக்கு பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. மீண்டும் வேற ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பை.